நம்முடைய உயிர் சக்தியினுடைய வலிமை மிக முக்கியம். நம்முடைய அந்த உயிர் சக்தி வந்து நம்முடைய அந்த விந்துநாத சக்தியில தான் அது இருக்குது. அதனால விந்துநாத சக்தியை சரியாக உடலில் வைத்திருக்கக்கூடிய ஒரு உடலையும் மனதையும் வாழ்வு முறையும் நாம் பெறணும். தீய பழக்கங்களின் மூலமாக அந்த மாஸ்டிபியூஷன் நம்முடைய விந்துநாத சக்தியை, அதிகமான உடல் உறவின் மூலமாக நம்முடைய விந்துநாத சக்தியை எல்லாம் நம்ம உடலுக்கு அளவுக்கு அதிகமாக, உடலிற்கு தேவைப்படுவதற்கு மனதிற்கு தேவைப்படுவதற்கு அதிகமாக செலவு செய்து கொண்டே இருந்தோம்னால வீக் பாடி அண்ட் வீக் மைண்ட் வந்துடும். அப்போ அந்த வலிமை இருக்காது. அதனால் வந்து உயிர் சக்தியை நம்ம வந்து உடலில் வச்சுருக்கணும். அதுக்கு வந்து அதனுடைய உயிர் சக்திக்கு எனர்ஜிக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து நம்முடைய விந்து நாத சக்தி தான். எப்படி சில நீங்கள் அந்த லிக்யூட் பேட்டரியெல்லாம் பார்த்துருப்பீங்க, லிக்யூட் பேட்டரிக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் ஆசிட் வந்து அதனுடைய பிஹெச் வேல்யூ ஆர்ஹெச் வேல்யூ ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் தான் அதில் வந்து அந்த பேட்டரியால் வந்து கரண்ட்டை உற்பத்தி செய்ய முடியும். அது இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா அங்கே கரண்ட் உற்பத்தி ஆகாது. அதுக்காக தான் போயிட்டு ஆசிடெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஆசிட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய உடலில் வந்து நம்முடைய விந்து நாத சக்தி சரியான அளவுக்கு அதனுடைய தன்மை டென்சிட்டி எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா தான் அதில் வந்து ஒரு ஆணினுடைய விந்தில் வந்து ஒரு ஆரோக்கியமான ஆணினுடைய விந்தில் வந்து இத்தனை மில்லியன் கவுண்ட் இருக்குது, 200 மில்லியன்ஸ் கவுண்ட் அவங்களுடைய இதில் வந்து இருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது இவ்வளோ இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. அதனுடைய அது மாதிரியெல்லாம் அந்த அந்த அதெல்லாம் விந்துநாத சக்தி உடலில் நன்றாக இருந்தால்தான் நம்ம வந்து உயிர் சக்தியால் வலிமையாக இருக்க முடியும். உயிர் சக்தி உடலில் நன்று வலிமையாக இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். உடல் வலிமையாக இருக்கும், மனம் வலிமையாக இருக்கும், ஆனால் உயிர் சக்தி நன்றாக இல்லைனா எப்படி ஒரு கரண்ட்டு சரியாக இல்லைனா நம்ம டிவைசஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வந்து கஷ்டப்படுதோ அது மாதிரி இந்த உடலும் நம்முடைய உள்ளமும் மனமும் வந்து கஷ்டப்படும். அதனால் சரியாக இயங்க முடியாது, ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கும். உடனே டயர்டாகிடுவாங்க, தூங்கிடுவாங்க. திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க ஆனால் டயர்டாகிடுவாங்க, தூங்கிடுவாங்க. டிசீஸ் வந்துடும், நோயில் படுத்துக்குவாங்க, ஜொரோன்பாங்க, சளின்பாங்க. அது மாதிரியெல்லாம் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே பாதிக்கப்படும். யோகிஸு பிரம்மச்சாரிஸ் எல்லாம் வந்து அது அவங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கும், வலிமை அதிகமாக இருக்கும், தாட் பவர் அதிகமாக இருக்கும், அதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும், எண்ண சக்தியினுடைய வலிமை அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அந்த எண்ண சக்தியினுடைய வலிமை, நம்முடைய தாட், நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகளுடைய வலிமை அதிகமாக இருப்பதற்கே நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சாரிய சக்தி விந்து நாத சக்தியை எந்த அளவுக்கு உடலில் நம்ம நிலைநிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது எல்லாமே அமைகிறது. அதனால் அதை பற்றிய சிந்தித்து அதை பற்றி எங்களுக்கு எங்களோட பயிற்சி நிறுவனத்துக்கு வாங்க. இதை பற்றி எல்லாம் காயக்கல்ப யோகா பயிற்சி, விந்துநாத சக்தியை எப்படி உடலில் நிலைநிறுத்துதல், விந்துநாத சக்தியை எப்படி பெருக்குதல், அதற்கான உணவு முறைகள் யோக முறைகள் எல்லாமே நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். அதனால் வந்து நம்முடைய உயிர் சக்தியை பற்றி புரிந்து கொள்வோம், அறிவை வளர்த்து கொள்வோம். அதை வந்து எந்த அளவுக்கு நம்முடைய உடலில் மனதில் நிறையாக வைத்து கொள்ள முடியுமோ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளுடைய உயிர் சக்தியை நம்மளுடைய உடலில். 200 மில்லியன் தான் அது ஒரு லிமிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டே போகலாம். கவுண்ட் எவ்வளோ வேணாலும், ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது மாதிரியெல்லாம் நம்ம வைத்து இருக்க அதுக்கு வந்து அந்த பிரம்மச்சாரியந்தான் உடல்லிருந்து உயிர் சக்தியை தேவைக்கு அதிகமாக விரையேற்றி விடாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு முறை, பக்குவமான அணுகுமுறையை, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய உடலில் அந்த பேட்டரி உயிர் சக்தி இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கான உணவுகள் மிக முக்கியம். உயிர் சக்தியை வந்து நன்றாக வைத்து கொள்வதற்கு எங்கெங்கெல்லாம் உயிர் சக்தி உள்ள பொருட்கள் இருக்கிறதோ அந்த உணவுகள் இருக்கிறதோ அந்த உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னாலே அது வந்து உடலில் வந்து உயிர் சக்தியை நிறைய உற்பத்தி பண்ணும். முக்கியமாக கொட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கொட்டையை கொண்டு போய் மண்ணில் புதைச்சிங்கன்னா விதைன்னு வச்சுக்கோங்க, அதை போய் விதைச்சிங்கன்னா அது விளையுது இல்லை, அது மாதிரி தான் அதுக்குள்ளே உயிர் சக்தி இருக்குது. அந்த கொட்டைகள் முளைக்கட்டிய பயிர் வகைகள், கொண்டக்கடலை, பாதாம் பருப்பு, பிஸ்தா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து உயிர் சக்தியை நிறைய எனர்ஜி நிறைய வைத்து கொள்ளக்கூடிய உணவு முறைகள்.
அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவைகளெல்லாம் நம்ம கையாண்டோம் என்றால் தேவையில்லாமல் உயிர் சக்தி விரயம் ஆக்கக்கூடாது. தேவையற்ற உழைப்பு, தேவையற்ற உறக்கம், தேவையற்ற உடலுறவு, தேவையற்ற எண்ணம் உள்ளம், எப்போ பார்த்தாலும் இந்த காம குரோத மோக லோப மதம் ஆச்சாரியம் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இதிலேயே மனதை வைத்து கொண்டே இருந்தாலே உயிர் சக்தி விரயம் பயங்கரமாக இருக்கும். சினம் பெரிய ஒரு எனர்ஜி உயிர் சக்தியினுடைய வேஸ்டேஜ், அப்படியே டக்குன்னு நம்மளுடைய உயிர் கோபம் அதிகமான கோபப்படுபவர்கள் வந்து உயிர் சக்தியை டக்குன்னு அவங்க உடல்ல இருந்து விரயமாக்கிடுவாங்க. அதனால அதெல்லாம் நம்ம கவனிக்கணும்.